10 rupees போடுவாங்க. கப்பு இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ண முடியுமா இன் கேஸ் ஃபிஷ் உடைய வேணும்னா? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல கோல்டன் கேலக்ஸி தான் அங்க இருக்க பீட்டா ஃபிஷஸ் பாக்குறோம். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பீட்டா ஃபிஷஸ்க்கு தனியா சீரீஸ் வந்து கவர் பண்ண சொல்லி கேட்டே இருக்கீங்க. சோ அதுக்காக இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா மத்த ஃபிஷ் அதுக்கப்புறம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. பட் நம்ம பாத்தீங்கன்னா பீட்டா தான் பார்க்க போறோம். பீட்டா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 10 rupees இருந்து இருக்கு. நீங்க ஹோல்சேலா ஃபீமேல் வாங்கினீங்கன்னா, இது வந்து ரீட்டைலா வாங்குறீங்கன்னா 15 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மேல் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80-100 ஸ்டார்ட் ஆகும். சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீட்டாஸ்க்கு தேவையான போல் அப்புறம் ஃபுட் இதெல்லாம் அப்படி அப்படியே டச் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெலிவரி வேணால் அதுவும் அவைலபிளாக இருக்கா. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஸோ இனி பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்பெஷலில் ஸ்டார்டிங் வந்து ஃபீமேல் பார்க்க போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் அக்கா தனித்தனியாக சொல்லுவாங்க, அதை அப்படியே கேட்டுக்கோங்க. அக்கா சொல்லுங்க, இப்போ வந்து இது ஹோல்சேலாக எடுத்தன விலை அப்புறமா ரீட்டைலாக எடுத்தன விலை ஹோல்சேலுக்கு எவ்வளோ எடுக்கணும்? ஹோல்சேலுக்கு எடுத்தா 50 pieces எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees போடுவாங்க. ஓகே, ரீட்டைலுக்கு எடுத்தீங்கன்னா பீஸ் 15 rupees போடுவாங்க. ஓகே, ஸோ ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா 10 rupees, அதே மாதிரி ரீட்டைலாக எடுத்தீங்கன்னா 15 rupees. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கோடவுன் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் இருக்கும். ஸோ ஓகே, தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்து இங்கே குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டுக்குலாம் வந்து அக்ளைமேட்டைஸ் ஆனோடனே இதை கொண்டு போய் அதுக்கப்புறம் தனியாக வந்து சேல்ஸ் கொண்டு போய் விற்பாங்களாம். ஸோ இப்போ இதோட ரேட்லாம் எவ்வளோ கவரும்? இதில் வந்து உங்களுக்கு 80 இருக்குது. ஓகே, 80 இருக்குது. 80 இப்போ 100 அந்த ரேஞ்ச் வந்து 150 எல்லாமே வந்து சைஸ் வாரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அப்புறமா தான் பிரிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கலர்ஸ் அந்த இது பேட்டர்ன்ஸை பார்த்து இவங்க வந்து பிரித்து வைப்பாங்களாம். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்கலாம். இது நிறைய இருக்கனால நம்ம இப்போ காட்ட முடியல. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வந்து இங்கே கிடைக்குமா. எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வந்து வரும். இப்போ இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா டெலிவரி பண்ணுவீங்களாக்கா? ஒரு 5 pieces எடுத்திங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ தான் உங்களால் டெலிவரி சார்ஜும் பேர் பண்ண முடியாததுனால தான். ஸோ இது எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 150 ரேஞ்ச் வந்து வருதான். ஸோ கலர் கலராக பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓ, அது வரைக்குமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ பிக்மெண்டடாக சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளாக்கிஷ் டின்ட்டு அந்த மாதிரி கலர்ஸ் வந்து மஸ்டர்ட் பேஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து 150 தான். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து என்னதுக்கா? பாக்ஸர் பிளக்கார்ட். ஓகே, பாக்ஸர் பிளக்கார்ட். ஸோ சின்ன வயசில் வந்து இது நம்ம நிறைய வாங்கி விளையாடி இருப்போம். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. இது என்ன ரேஞ்ச்க்கா? 200. ஸோ எது வேணால் எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ பாக்ஸர் பிளக்கார்ட். ஓகே, ஃபைட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்பர் 1. அவங்களுக்கு அந்த இரிடிசன் கலரு அந்த ஒரு ஷைனிங் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இதுவும் கலர் பேட்டர்ன்ஸ் பார்த்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து எடுக்கலாம். அக்கா இது எவ்வளோ வரும்? சேம் ப்ரைஸ். இது மேடம் இதுதான். அது வந்து நீமோ கேண்டி ஃபீமேல். ஓகே, எவ்வளோ வருது? 150. நீமோ கேண்டி பார்த்தீங்கன்னா 150 தராங்க ஃபீமேலு. ஸோ உங்களுக்கு அதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பு அதெல்லாம் கூட அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த கப்பு இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ண முடியுமா இன்கேஸ் ஃபிஷ் உடையே வேணும்னா? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, பிளாக்லாம் ரேர் பீஸ் தான். ஓகே, பிளாக்லாம் ரேர் பீஸ் அப்படின்றனால அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் சில்வர் ஸ்டென்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து பீட்டாஸ்லாம் எவ்வளோ கவருது? 200. ஓகே, 200. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கலாம். இதுக்கா? அது நீமோ கண்ணி மேல். ஓகே, எவ்வளோ வருது? 300. ஓகே, ஃபீமேல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அதுலேயே வந்து மேலே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிளாக்ஸ் வந்து இருக்குது. அண்டு இதுவும் நீமோ கேண்டி ஃபீமேல். எவ்வளோ வரும்? 150. ஸோ அதே ரேஞ்ச் தான்.
ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்ஸோட ரேட்லாம் கேட்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லாஸ்ட் டைம் வரும்போது கூட. இன்னும் நிறைய மாடல் வந்து உங்ககிட்ட இருக்கும் அக்கா. இதோட ரேட் எவ்வளோக்கா வரும்? 60. இதில் நீங்கள் கல் வாங்கி நம்ம தான் போட்டுக்கணும்ல. ஓகே, அழகுக்காக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒயின் கிளாஸ் வந்துருக்கு, இதெல்லாம் எவ்வளோக்கா வரும்? 60. இதுவும் 60. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 4-inch பவுல்லாம் எவ்வளோக்கா வரும்? அதில் வந்து 40 rupees ஸ்டார்டிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதில் 12-inch வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் டேங்கும் கிடைக்குமா உங்ககிட்ட? சிங்கிள் இருக்காது, டபுள் வேணா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டேங்க்ல வந்து ரெண்டு ஃபிஷ் விடுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே எவ்வளோ ரேட்டுக்கா வருது? அது வந்து 120 இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டு, ஃபிஷ் ஆக்சசரிஸ், அம்மா மெடிசன்ஸ் அதெல்லாம் கூட நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம பீட்டா மட்டும் கவர் பண்ணுறதுனால அதுக்கான இது கூட கேட்போம். ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷும் இங்கே இருக்குது, நம்ம பீட்டாஸ் மட்டும் தான் இங்கே கவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ஃபுட்டு, ஸோ பேசிக்காக அதை வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ சிஸ்டர் வரும்? 50 rupees. 50 rupees வந்து வருது. அண்ட் இதெல்லாம் சிஸ்டர்? 60 rupees வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் ராயலும் இருக்குது. ராயல் எவ்வளோ? 50. இதில் பெஸ்ட்டு நான் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? ராயல் பெஸ்ட், ஆப்டிமம் பெஸ்ட். ஆப்டிமம் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பீட்டாஸ்க்கு மெடிசன்னா ஏதாச்சும் இருக்குமா? இங்கே ஃப்ளூ மெடிசன் இருக்குது. ஓகே, அது எதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம்? இங்கே இருக்கும், அது விங்ஸ் ஓட்டாமல் இருக்கிறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும். ஓகே, அது வேணால் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ வரும்? அது 30 rupees இருக்குது, 50 rupees. ஓகே, இதுவும் டெலிவரி கூட. அதாவது நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்குறீங்க, கப் வாங்குறீங்க, ஸோ இது கூட எதுவும் வேணும்னா அப்படியே ஒன்றாவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. நம்ம இந்த வந்து பீட்டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ பீட்டாஸ் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 10 rupees வரும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரீட்டெயிலாக வாங்கினா 15 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபீமேல், அதே மாதிரி மேலாம் பார்த்திங்கன்னா 80-100 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் டெலிவரி வேணால் ஒரு 5 fish வாங்கினீங்கன்னா டெலிவரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களால் டெலிவரி சார்ஜஸும் பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்ட் இது வாய்ஃப்ரம் மேமா வரட்டா.